கரப்பானை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை விதவிதமான கரப்பான் நோய்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் கிராமங்கள்லாம் அந்த கரப்பான் அப்படிங்கிற வார்த்தை மிக பிரசித்தம் நகரங்களில் இதற்கு எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க கரப்பான் வகை நோய்கள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது காரணம் உடலில் இருக்கக்கூடிய பித்த மிகுதி தான் தோல் என்னதான் வாதத்துடைய பிரதான ஸ்தானமாக இருந்தாலும் தோலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது தோளுடைய நிறம் அப்படிங்கிறது பித்தத்துடைய ஸ்தானமாகவும் தோளில் இருக்கக்கூடிய மாய்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய ஈரத்தன்மை கபத்துடைய ஸ்தானமாகவும் தோல் செயல்படுகின்ற தோளுடைய ஆரோக்கியமான தோலாக இருப்பது வாதத்துடைய ஸ்தானமாகவும் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ தோலில் பித்தம் குறையும் போது விதவிதமான நிறமாற்றத்தை உருவாக்கக்கூடிய தோல் நோய்களும் தோள்களில் கபம் சீற்றமடையும் போது அந்த இடத்துல அதீத வியர்வையோ அல்லது வறட்டுத்தன்மையோ ஏற்படுத்துகின்ற தோல் நோய்களும் தோள்களில் வாதம் சீற்றமடையும் போது அந்த இடத்துல உணர்ச்சியற்ற தன்மையும் அதே நேரத்தில் அரிப்புகளும் எரிச்சல்களும் கூடிய நோய்களும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் கரப்பான் நோயை பொறுத்தவரையிலும் மூன்று தோஷங்கள்னு சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் இது மூன்றினாலும் சேர்ந்து ஏற்படுகின்ற நோயாகத்தான் கரப்பான் நோயை நம்ம பார்க்கிறோம் மற்ற தோல் நோய்களை விட கரப்பான் நோய்களை குணப்படுத்துவது மிக கடினமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா பெரும்பாலான தோல் நோய்கள் வாதம் சார்ந்ததாகவோ அல்லது பித்தம் சார்ந்ததாகவோ அல்லது கபம் சார்ந்ததாகவோ தான் இருக்கும் ஆனால் கரப்பான் நோயை பொறுத்தவரையிலும் மூன்று தோஷங்களும் சீற்றமடையும் போது காலநிலை மாற்றங்களும் தினசரி ஏற்படுகின்ற மாற்றங்களும் உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் அந்தந்த தோஷத்தை சீற்றமடைய செய்யும் போது என்ன மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வளவு சீக்கிரம் உடலை விட்டு நீங்காத கடுமையான அரிப்பை உருவாக்கக்கூடிய நோயாக இந்த கரப்பான் நோய்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கரப்பான் நோய்கள் நம்ம உடம்புல ஏற்படுவதற்கான காரணமாக முதலில் இருப்பது நம்முடைய வாழ்வியல் முறை தான் பெரும்பாலும் கரப்பான் நோய்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது குழந்தை பருவம் முதலே இருக்கக்கூடிய கரப்பான் நோய்களாக இருந்தாலும் மிடில் ஏஜின்னு சொல்லக்கூடிய முப்பத்தைந்து வயதுக்கு மேலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக அதிக அளவில் ஏற்படுகின்ற தோல் நோய்களில் ஒன்றாக இந்த கரப்பான் எக்ஸிமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கணுக்கால்களில் ஏற்படுகின்ற வட்ட வடிவமான ஒரு அரிப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆரம்பித்து உடல் முழுவதும் பரவுகின்ற அரிப்புகளாகவே அவை மாறிவிடுவதை பார்க்கிறோம் வாழ்வியல் மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய நேரத்திற்கு தூங்குவது கிடையாது காலை எழுந்தவுடன் உடல் கழிவு நீங்குவது கிடையாது வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது கிடையாது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சிகளை செய்வது கிடையாது நல்ல ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்கள் இருந்தாலும் கூட அந்த நேரங்களில் ஓய்வு எடுப்பதை தவிர்த்து நிறைய தேவையற்ற உடல் மன உழைப்புகளை நாம் கவனம் செலுத்தும் போது அதுவே இன்றைக்கு வாழ்வியல் மாற்றங்கள் நோயை உண்டாக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் இரண்டாவது உணவு முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பொதுவாக கரப்பான் நோய் வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த கபம் சார்ந்த மூன்று தோஷங்களுடைய கலவையாக இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறதுனால அதிக புளிப்பு இருக்கக்கூடிய உணவுகள் காரம் இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப எண்ணெயில் வறுத்து பொரித்து எடுக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக அசைவ உணவுகள் ஊறுகாய் சார்ந்த புலி குழம்பு சார்ந்த புலி சாதம் சார்ந்த எலுமிச்சை சார்ந்த உணவுகள் அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய அளவில் கரப்பான் நோயை தூண்டக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் கடைசி ஏழு நாட்களில் நான் சொன்ன எல்லா உணவையும் நாம் குறைந்தது ஒருவேளையாவது சாப்பிட்டு இருப்போம் இல்லையா அப்போ அந்த மாதிரி உணவு முறைகளில் அதீதமாக நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய ஈடுபாடும் ஆசையும் விருப்பமும் அதிகமாகும் போது அது நமக்கு உருவாக்குகின்ற மோசமான நோய்களில் ஒரு நோயாக கரப்பான நோய் இருக்கிறத நம்ம பார்க்கணும் தொற்றுக்கள் மற்றும் ஒவ்வாமை இதுதான் முக்கியமான காரணம் இன்றைக்கு கரப்பான் ஏற்படுவதற்கான காரணமாக நாம் பார்ப்பது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சோப்புகளில் ஆரம்பித்து ஷாம்புகளில் ஆரம்பித்து நாம் உழுத்துகின்ற உடைகளில் ஆரம்பித்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் ஆரம்பித்து பால் சார்ந்த உணவுகள் சிலருக்கும் இனிப்பு சார்ந்த உணவுகள் சிலருக்கும் கோதுமை சார்ந்த உணவுகள் சிலருக்கும் கூட நமக்கு கரப்பான் அரிப்பை ஏற்படுத்தி விடுவதை நம்ம பார்க்கிறோம் நான்காவது மிக மிக முக்கியமானது உடல் கழிவை நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது பாரம்பரிய மருத்துவ முறையில் எந்த நோய்க்கான சிகிச்சையும் வந்தாலும் முதல்ல நாம் செய்வது உடல் கழிவு நீக்கம்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்படும் போது நம்ம உடம்பில் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல அந்த உடல் கழிவு நீக்கம் முழுமையான கழிவு நீக்கமாக இருக்கும்போது நோய்த்தன்மையே முப்பது ஐம்பது சதவீதம் உடலை விட்டு உடனே குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும் அந்த உடல் கழிவு நீக்கமற்ற ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கும்போது நம் அனைவருக்குமே கரப்பான் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உணவில் ஏற்படுகின்ற ஒவ்வாமை முதல் கொண்டு வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காரணிகள் கூட உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பித்தத்துடைய சீற்றத்தை ஏற்படுத்தும் போது ஏற்படுகின்ற நோயாக இருக்கிறதுனால உடல் கழிவு நீக்கமற்று நாம் இருக்கும்போது அந்த காரணிகள் இந்த சீற்றமடைந்து பித்தத்தோடு சேரும்போது அதுவே கரப்பான் நோய்க்கு அடிப்படையாக அமைந்து விடுவதை நம்ம பார்க்கணும் இது எல்லாத்தையும் விட பரம்பரை காரணங்கள் இன்றைக்கி நிறைய பேரை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய பரம்பரையில் அப்பாவுக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது அல்லது தாத்தாவுக்கு இருந்ததுன்னு ஏதோ ஒரு நேரடியான இரத்த சொந்தத்திற்கு மிக அதிகமான கரப்பான் சார்ந்த சிரமம் இருக்கு இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஹிஸ்டரியாகவே நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இந்த ஐந்து காரணங்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கரப்பான் நோயை உருவாக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்மில் நிறைய பேருக்கு கரப்பான் இப்போ நம்ம உடம்புல இருக்குன்னா நான் சொன்ன ஐந்து காரணங்களை தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் இங்கே இருக்கா இல்லைன்னு தானே சொல்லணும் அந்த வகையில் கரப்பான் நோய் அப்படிங்கிறது உடலை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறதுனால அதுவும் அரிப்புகள் ஏற்பட்டால் காலை மதியம் இரவு மட்டுமல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால கரப்பான் நோயை ஐந்து வகைகளாக மருத்துவம் பிரித்திருக்கிறத பார்க்குறோம் முதலாவது ஏற்படக்கூடிய கரப்பான் நோய் குழந்தைகள் முதலே ஏற்படக்கூடிய கரப்பான் நோய் வெறும் மடிப்புகளில் மட்டும்தான் ஏற்படும் காலுடைய மடிப்பு பாதங்களுடைய மடிப்பு கைகளுடைய மடிப்புகள் கழுத்துடைய மடிப்புகள் வயிறு பிட்ட பகுதி சேருகின்ற மடிப்புகள் இடுப்பு பகுதி பிட்டப்பகுதி சேருகின்ற மடிப்புகள்னு அந்த மடிப்புகளில் மட்டும் அரிப்புகள் ஏற்படுவதை பார்க்க முடியும் கடுமையான வறட்சித்தன்மையோடு இருக்கக்கூடிய அரிப்புகளாக அவை இருக்கும்போது அந்த வறட்சித்தன்மையை குறைக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவு பலன் கொடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் கூட நீண்ட காலம் தீராத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது வகை அப்படிங்கிறது தலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான கரப்பான் நோய் பொதுவாக தலைகளில் ஏற்படக்கூடிய இந்த கரப்பான் இது சோரியாசிஸ் நோயாக கரப்பானாங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் கூட சோரியாசிஸ் நோயை போன்றே ஒரு செதில்கள் உதிரக்கூடிய ஒரு திறன் இருந்தாலும் சோரியாசிஸ் நோயில் அரிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் கரப்பான் நோயில் கடுமையான அரிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது பாதங்களில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட குறைபாடினால் ஏற்படக்கூடிய கரப்பான் நோய் நிறைய பேர் கால்களில் வெரிகோஸ்மைன் நோய்களால் பாதிக்கப்பட்டு அந்த வெரிகோஸ் கோஸ்மைன் நோய்களுடைய சிரமத்தோடு அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது கால்களுடைய இரத்த ஓட்டம் குறைந்து போகும்போது ஏற்படுகின்ற கரப்பானை நாம் அது ஒரு வகையான கரப்பான் நோயாக சொல்கிறோம் அந்த கரப்பான் நோய் ஏற்படும்போது கரப்பானுக்குள்ள சிகிச்சை என்ன கொடுத்தாலுமே அந்த நோய்த்தன்மை குறையாது ஆனால் கால்களுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கும்போது அந்த கரப்பான் வேகமாக குணமடைந்து விடுவதை பார்க்க முடியும் நான்காவது ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற கரப்பான் பொதுவாக வருடம் முழுவதும் கூட அந்த சிரமம் நம்ம உடம்புல இருக்காது ஆனால் நம்ம உடம்புல எப்பொழுதாவது ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையோ அல்லது நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு செடி கொடியோ ஒவ்வாமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும்போது அதை நாம் தொட்டோமையானால் உடனடியாக நமக்கு சிரமம் அதிகரித்து விடுவதை பார்க்க முடியும் ஆனால் அந்த மாதிரி அதிகரித்த ஒரு சிரமம் குறைவதற்கு சில நேரங்களில் வாரங்களோ மாதங்களோ கூட தேவைப்படுவதை பார்க்க முடியும் இது ஒரு வகையான கரப்பானாக நம்ம சொல்லலாம் இன்னும் மற்றொரு வகை கரப்பான்கிறது நியூரோஜெனிக்னு சொல்லுவோம் வட்ட வடிவமாக உடலில் நிறைய இடங்களில் ஏற்படுகின்ற கரப்பானாக இருக்கும் நிறைய அரிப்பு இருக்கும் காலை நேரங்களில் அரிப்பு மாலை நேரங்களில் அரிப்பு காலை குளிச்சுட்டு வந்த பிறகு கடுமையான அரிப்பு இருக்கும் திருப்பி மாலை நேரங்களில் பார்த்தோன்னா மிகப்பெரிய அரிப்பு இருக்கும் அதைவிட முக்கியமாக இரவு நேரங்களில் பன்னிரண்டு மணி ஒரு மணிக்கு ஆரம்பிக்கின்ற அரிப்பு நம்மை தூங்க விடாமல் மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் இது ஒரு வகையான கரப்பான் ஸோ ஐந்து வகையான கரப்பான் நோய் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் கரப்பான் நோய் நம்ம உடம்பில் ஏற்பட்டிருக்குன்னா அது ஏற்படுத்தக்கூடிய சிரமங்கள் என்ன முதலாவது கரப்பான் நமக்கு ஏற்படும் போது நமக்கு தோலில் கருமை நிறமான மாற்றங்களோ வறண்டு போன தோளாகவோ வித்தியாசமாக நாம் தொட்டு பார்க்கும் போதே தோளுடைய அமைப்பு மாறி இருக்கிறத பார்க்க முடியும் காலை நேரம் மதிய நேரம் இரவு நேரம்னு இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடுமையான அரிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் சில நேரங்களில் அரித்த பிறகு அந்த இடத்துல பொடி போல் மணல் போல் கொட்டுவதும் சில நேரங்களில் அரித்த இடங்களில் நீர் போன்ற சாறு வடிந்து கொண்டிருப்பதும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும் கரப்பானுடைய மிகப்பெரிய சிரமமாக நாம் பார்ப்பது தோள்கள் சில நேரங்களில் வெடித்து போகிறதும் அரித்து அரித்து அந்த இடத்துல ரத்தம் வெளிவருவதும் சில இடங்களில் ஆறாத தொற்றுக்களோட கூடிய காயங்களாக மாறுவதும் மிகப்பெரிய சிரமம் எல்லாவற்றுக்கும் மேலாக கரப்பான் ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற நோயாக இருக்கும்போது அந்த ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற அரிப்பின் காரணமாக தோளுடைய வழக்கமான ஒரு தன்மை மாறி வெண்புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தோல் நோயாக அவை மாறிவிடுவதை பார்க்கிறோம் இந்த வகையில் ஏற்படுகின்ற இந்த கரப்பான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குவதற்கு காரணம் அரிப்புகள் தான் தீராத அரிப்போடு நாம் கவலைப்படுவதற்கும் அலுவலகத்தில் இருக்கும் பள்ளியில் இருக்கும் பொது இடத்தில் இருக்கிறோம்னு தெரிந்து கொள்ளாமல் எல்லா நேரமும் சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதும் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் என்ன மாத்திரைகள் சாப்பிட்டாலும் வெளிப்புற பூச்சிகளை பூச்சினாலும் கூட தற்காலிக பலன் கொடுக்கிறதே தவிர நிரந்தரமாக இந்த நோய் என்னை விட்டு போகவில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய தோல் நோயாக கரப்பான் நோய் இருக்கிறத பார்க்கும் இருபது முப்பது வருடங்களாக அல்ல நாற்பது அறுபது வருடங்களாக கரப்பான் நோயோடு போராடுபவர்களும் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும் அப்போ கரப்பான் நோயை நாம் சீராக்க வேண்டும் கரப்பான் நோயிலிருந்து முழுமையான விடுதலை வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வெறும் மருந்துகளோ மாத்திரைகளோ மட்டும் நமக்கு பயன் தராது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை கரப்பான் நோய் வருவதற்கான காரணங்களை மாற்றி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி வாதம் பித்தம் கமம்னு இருக்கக்கூடிய இது மூன்றில் இருக்கக்கூடிய சீற்றமான தன்மையை மாற்றி சீரான தன்மையை கொண்டு வந்து உடலை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளாக இருக்கக்கூடிய உணவு முறைகள் மனதை பலப்படுத்தக்கூடிய உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய தியானம் யோகம் மற்றும் பிராணாயாமம் சார்ந்த விஷயங்களை ஒன்றாக சேர்த்து முறைப்படுத்தப்பட்ட வகையில் நம்முடைய வாழ்வியல் முறையோடு சேர்த்து சர்ம தேஜஸ் சார்ந்த மருந்துகளை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது சர்மம்னா தோல் அர்த்தம் தேஜஸ்னா ஆரோக்கியம் அர்த்தம் தோல் சார்ந்த ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவது மட்டுமல்ல நம்முடைய தோளுடைய ஆரோக்கியமும் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் கரப்பான் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் எவ்வாறு கரப்பான் நோயிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கு நம்ம உடம்பு வாதமாக இருக்கலாம் பித்தமாக இருக்கலாம் கபமாக இருக்கலாம் நமக்கு வந்திருக்கக்கூடிய கரப்பான் நோய் மூன்று தோஷங்கள் சார்ந்த நோயாக இருக்கிறதுனால உணவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கவனமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் அது கூடவே உடல் கழிவு நீக்குவதற்கான முயற்சிகள் இந்த நோய் வருவதற்கான காரணம் வெறும் உடல் மற்றும் உணவு சார்ந்த காரணமாக இல்லாமல் மன அழுத்தம் சார்ந்த காரணமாக இருக்கிறதுனால அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கான பிராணாயாம பயிற்சிகள் மற்றும் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகளோடு சேர்த்து உடல் கழிவு நீக்கக்கூடிய முயற்சிகளுடைய முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அது கூட சர்மதேஜஸ் கேப்சியூல் வகை சார்ந்த கேப்சியூல் சூரணங்கள் மாத்திரைகள் மற்றும் காயக்கல்ப மருந்துகளை வெளிப்புற பூச்சாக சர்மதேஜ ஸ்தைலம் சார்ந்த மருந்துகளை எவ்வாறு பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தும் போது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன கரப்பா நோயை முழுமையாக குணப்படுத்துவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறத விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவநம்பிக்கையான மனதை விடுத்து இந்த நோய்கள் முழுமையாக குணமாவதற்கு நான் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கரப்பான் நீங்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்